வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் மோகன் பாபு பேசுகிறேன். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி கேகே நகர் தாண்டி ஓலையூர் ரிங் ரோடு போட்டிருக்காங்கள, அதுக்கு பக்கத்தில் ஓலையூர் ரிங் ரோட்லேருந்து எக்ஸாக்ட் ஒரு 300 மீட்டர்ஸில் ஒரு அருமையான ஒரு 2BHK வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதுதான் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் கொடுத்து நீட்டாக அருமையாக எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. இது 2 வீலர் கார் பார்க்கிங் வித் 2BHK வீடு. இது சைடு எலிவேஷன். இது ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட். இது ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு அமைஞ்சிருக்கு. இது வாஸ்து பிரகாரம், 100% வாஸ்து பிரகாரம் வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு. உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் வர நம்ம கார் பார்க்கிங் உள்ளே நம்ம உள்ளே நுழையிறப்பே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் தான் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வண்டியை நிப்பாட்டிக்கலாம், தாராளமாக ஒரு பெரிய வண்டியை நிப்பாட்டிக்கலாம். 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, மீதி சுற்றிலும் இடம் விட்டு நம்ம நீட்டாக அருமையாக பண்ணியிருக்காங்க. மேலே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் கூட, படிக்கட்டு மேலேயே கொடுத்துருக்காங்க, மேலே கட்டி கூட நீங்கள் வாடகை கொடுத்துக்கலாம் தாராளமாக. இது உள்ள என்ட்ரன்ஸுக்கு போகிற பாதை, இது செப்டி டேங்க்கு வாட்டர் டேங்க் எல்லாமே நீட்டாக அருமையாக கொடுத்துருக்காங்க. போர் எல்லாமே இருக்குது, சம்ப் இருக்குது, போர் இருக்குது. வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் மெயின் டோர். இது மெயின் டோரே பார்த்தீங்கன்னா நல்லா டீக்குட் டோரில் நல்லா அருமையான டோர் கொடுத்துருக்காங்க வித் சேஃப்டி கிரில் கேட்டோட. உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் நல்ல டிசைன் நல்லா செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. வித் ஃபால் சீலிங்கோட நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து நல்ல பெரிய சைஸ் ஹாலு, நல்லா வுட் ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஹாலில் வந்து நல்ல ஒரு டைனிங் ஹால்ட இது பண்ணுற மாதிரி நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஃபால் சீலிங் இது பார்த்திங்கன்னா டிவி ஷோகேஸ்க்கு நல்லா வுட்லேயே நல்லா நீட்டாக அருமையாக பண்ணியிருக்காங்க வித் ஃபால் சீலிங்கோட. உங்களுக்கு வேஸ்ட்டே இல்லாமல் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த பில்டிங் நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க. டிவி ஷோகேஸ் வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, டேரெக்டாக அப்படியே இது பண்ணிக்கலாம். இது வந்து பூஜை ரூமு, பூஜைக்கு தனியாக ஒரு இடம் ஹால்லேயே வந்து நல்ல வாஸ்து பிரகாரம் அந்த இடத்துல பூஜைக்கு பேர் இதில் வச்சுருக்காங்க. பூஜைக்காக ப்ளைவுட்லேயே பண்ணியிருக்காங்க இந்த இது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு நம்ம என்ட்ரி பார்க்க போகிறோம். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டோரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிவிசி டஃபன் கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிச்சனுக்கும் ஹாலுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டோர் டஃபன் கிளாஸ் கொடுத்து நம்மளுக்கு நீட்டாக அருமையாக கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் கிச்சனுக்குள்ளே வரப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் இது, வித் வார்ட்ரோப்ஸ் வித் மாடுலர் கிச்சனோட பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மாடுலர் கிச்சன் வித் கிரானைட் டாப்போட. எல்லாமே மாடுலர் கிச்சன் தான், உங்களுக்கு எல்லாமே நீட்டாக அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த இது. நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை, கிச்சனுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் இது பண்ண தேவையில்லை. நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம் இது, கிச்சன் தான் இது. இது வந்து ஸ்பேஸ் இது கிச்சன். இது கிச்சனில் வந்து மேலே பார்த்துக்கிங்கன்னா ஃபுல் கேபினெட் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இதுக்கு வந்து பேக் சைடில் வந்து கேபினெட்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இது பண்ணியிருக்காங்க. இது பேக் சைடில் வந்து 3 அடி இடம் ஸ்பேசியஸ் இருக்குது. நீங்கள் பின்னாடி இது பண்ணுறது யூட்டிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் தாராளமாக பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்கும். இது அட்டாச் பாத்ரூமோடு இருக்கும். உங்களுக்கு டோரே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங் டோர் இல்லை, டோர் இல்லை, மெயின் ஃப்ரேம் எல்லாமே டீக்கூட்டு தான். நல்ல ஸ்பேசியஸான ரூம் இது. கிட்டத்தட்ட 14x10 பெட்ரூம் சைஸு வித் ஃபால் சீலிங் கூட பண்ணியிருக்காங்க. ஹால் இதில் பெட்ரூமில் கூட எல்லா ரூம்லேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க வித் வுட் ஒர்க்ஸோட கேபினெட்ஸு வித் வார்ட்ரோப்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும். மீ கிரில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே சேஃப்டி கிரில் போட்டு நல்லா நீட்டாக அருமையாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டோரேஜ் வந்து நல்ல ஸ்பேசியஸான ஸ்டோரேஜ் இது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம். இது அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான டைல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிராமிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஃபினிஷிங் நீட்டான குவாலிட்டி சிராமிக்ஸ் தான் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க இது எல்லாமே. வித் பால்கனியோட வித் வாட்டர் மிக்சிங் எல்லாமே இருக்குது இந்த இதில். ஹீட்டு கூட நீங்கள் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இதில். உள்ள என்ட்ரன்ஸு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இது. இதுவும் அதே மாதிரி தான் நல்லா ஸ்பேசியஸான 12x10 பெட்ரூம் சைஸ் இது.
எக்ஸ்டர்னல் ஸ்பேசஸ் இருக்கும். எல்லா ரூமுக்கும் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே டைல்ஸ் தான், ஆனால் நீட்டாக அருமையாக ஒரு நல்ல நீட் ஃபினிஷிங் டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வித் கேபினெட் அண்ட் வார்ட்ரோப்ஸோட. நீ உங்களுக்கு ஃபர்னிஷிங் பண்ணணும்னா உங்களுக்கு பெட்டு மட்டும்தான் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் இது பண்ண வேண்டியதாக இருக்குது, வேறு எதுவும் ஃபர்னிஷ் பண்ண தேவையில்லை. நீங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த இது ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இண்டியன் டைப் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு செப்பரேட்டாக இது பிவிசி உட்டன் டஃபன் கிளாஸ் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டோரேஜுக்கு செப்பரேட்டாக இடம் ஒதுக்கி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க இந்த இது பொறுத்த வரைக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட், நல்ல ஸ்பேசியஸான இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இது ஸ்பேசியஸான இந்தியன் டாய்லெட், இது குளிக்கிற செய்கிறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். மேலே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு. எதாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எதாக இருந்தால் அனுப்பிச்சுடுங்க. தேங்க்யூ வெரி மச்.